நாட்டில் உள்ள இளைஞர்களின் எழுத்தாற்றலை வெளிப்படுத்தும் வகையிலும் நாட்டின் அறிவுசார் திறனை பறைசாற்றும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்களை கொண்ட இந்தியாவில் அவர்களது திறனை பயன்படுத்தி நாட்டை கட்டமைக்கும் பணியை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ளார் படைப்பாற்றல் திறன் கொண்ட புதிய தலைமுறையின் எழுத்துக்கள் நாட்டின் வளர்ச்சியில் புதிய உச்சத்தை எட்ட முடியும் என்று அவர் கூறியுள்ளார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முன்னோடி திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் எதிர்கால தலைவர்களை உருவாக்கவும் இளம் தலைமுறையினரின் கற்பித்தல் திறனை அதிகரிக்கவும் புதிய கல்விக் கொள்கையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் கலாச்சாரம் இலக்கியம் ஆகியவற்றை சர்வதேச அளவில் எடுத்துச் செல்ல பிரதமரின் தேசிய யுவா திட்டம் உதவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தின் கீழ் நடைபெறும் போட்டியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களின் பெயர்கள் சுதந்திர தின விழாவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசின் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எழுத்துப் போட்டி கடந்த நான்காம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது